தமிழகத்தில் போட்டியிட்ட 19 தொகுதிகள்லையும் ஒரு இடத்துல கூட பாஜக வெற்றி பெறாது அப்படின்னு தந்தி டிவி நடத்திய கருத்து கணிப்புகளில் முடிவுகள் வெளியாகிருக்கு. தமிழகத்தில் 19 தேதி நாளை மறுநாள் லோக்சபா தேர்தல் நடைபெறுது. இந்த தேர்தலில் அதிமுக, திமுக, பாஜக, நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் போட்டியிடுவதால் 4 முனை போட்டி நிலவுது. தமிழகத்தில் மொத்தம் 39 தொகுதிகளுக்கும், புதுவையில் ஒரு தொகுதிக்கும் அப்படின்னு மொத்தமாக 40 தொகுதிகளுக்கு முதல் கட்டமாக தேர்தல் நடத்தப்படுது. தேர்தலுக்காக அரசியல் கட்சியினர் இத்தனை நாட்களாக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் இன்னியோட பிரச்சாரம் ஓயுது. பொதுவாக மாலை 5 மணிக்கு பிரச்சாரம் ஓயும், ஆனால் இந்த தடவை கோடை வெயில் அப்படிங்கிறதால கூடுதலாக 1 மணி நேரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால் இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் வந்து ஓயுது. இந்த நிலையில் தமிழகம், புதுவையில் உள்ள 40 தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் வெல்லும் அப்படிங்கிறது குறித்து தந்தி டிவி கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. மார்ச் 20 முதல் ஏப்ரல் 14 வரை நடத்தப்பட்ட அந்த கருத்து கணிப்புகளுடைய முடிவுகள் நேற்று இரவு வெளியானது. அதன்படி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள்னா மத்திய சென்னை, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், ஆரணி, திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, தென்காசி, கிருஷ்ணகிரி, சேலம், தூத்துக்குடி, விருதுநகர், கடலூர், நீலகிரி, பெரம்பலூர், சிதம்பரம், விழுப்புரம், நாமக்கல், திருப்பூர், தருமபுரி, கன்னியாகுமரி, வடசென்னை, கரூர் ஆகிய 29 தொகுதிகள் திமுக கூட்டணி வசம் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதினா அது புதுவை மட்டும்தான் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லுது. அதாவது பாஜக தமிழகத்தில் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லுது இந்த கருத்து கணிப்பு. பாஜக மொத்தம் 19 இடங்களில் போட்டிடுறாங்க. அதாவது திருவள்ளூர், வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, நாமக்கல், திருப்பூர், நீலகிரி, கோவை, பொள்ளாச்சி, கரூர், சிதம்பரம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 19 தொகுதிகளில் பாஜக போட்டியிடுது. அதுபோல் புதுவையில் ஒரு இடத்துல மட்டும் போட்டியிடுது. அந்த தொகுதியில் மாநிலத்தில் பாஜக கூட்டணி அரசு அமைந்துள்ள நிலையில் அங்கே பாஜக எளிதாக வெல்ல வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. தமிழகத்தில் இருந்து எப்படியும் கணிசமான எம்பிக்களை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு இது பெரும் ஏமாற்றத்தை தருவதாகவே இந்த கருத்து கணிப்புகள் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். திருப்பூர், நெல்லை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்காங்க. ஆனாலும் அந்த தொகுதிகளில் பாஜக வெல்லாது அப்படின்னே கணிப்புகள் வந்து கூறுது. நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகளில் பாஜக வலிமையானதாக இருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட அங்கே கட்சி வந்து சோபிக்காதுன்னே தெரியுது. மேலும் பெரியார் மண்ணில் தாமரை மலராது அப்படின்னு திமுகவும் கூட்டணி கட்சியினரும் அவ்வப்போது அறுதியிட்டு கூறி வந்தாங்க. அது இந்த கருத்து கணிப்புகளில் பலித்துள்ளதாகவே கருதப்படுது. எதுவாக இருந்தாலும் கருத்து கணிப்புகளில் ஏற்றம் இறக்கம் வந்து இருக்கலாம். எனவே ஜூன் 4 தேதி அன்னைக்கு தான் இந்த கணிப்புகள் பலிக்குமா இல்லை பொய்க்குமாங்கிறது தெரிய வருங்கிறது தான் உண்மை. மேலும் நீங்கள் இந்த தேர்தல் முடிவுகள் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜக இந்த கருத்து கணிப்புகளில் உள்ளபடியே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காதா, இல்லை இந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்தையும் பொய்யாக்கி வெற்றி வாகை சூடுமா? உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய பகுதியில் கள்ள நிலவரம் எப்படி இருக்குது, யாருக்கான ஆதரவு வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க, வீடியோ கண்டிப்பாக அதிகமாக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பண்ணுற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிங்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.